ஹாய் குட்டீஸ், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். நம்ம சேனலுடைய நேம் பிரேமா சேகர். இந்த சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 6, 7, 8 வகுப்பிற்குரிய ஆங்கில பாடத்திற்குரிய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்வி தொலைக்காட்சியில் நடைபெறக்கூடிய கல்வி செயல்பாடுகள், அதாவது எங்களுடைய ஸ்கூல் குட்டீஸுடைய அவங்களுடைய கல்வி செயல்பாடுகள், அன்றாடமாக அவங்க வந்து கல்வி தொலைக்காட்சியை பார்த்து அதனுடைய செயல்பாடுகளை எங்களுக்கு எழுதி அனுப்புகிறாங்க. அதை தான் வந்து இப்போ நாங்கள் இந்த வீடியோஸில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். வாங்க எங்கள் குட்டீஸுடைய செயல்பாடுகளை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பொம்மனம்பாளையத்தில் ஆங்கில பட்டதாரி ஆசிரியராக பணியாற்றி வருகின்றேன். எனது பெயர் திருமதி பிரேமா. இப்போ இந்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி தொலைக்காட்சி நடைபெறக்கூடிய கல்வி செயல்பாடுகளை வந்து நாங்கள் தினமும் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குட்டீஸ், அதாவது எங்களுடைய பள்ளி மாணவ செல்வங்கள், 6, 7, 8 வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்வி தொலைக்காட்சியில் நடைபெறக்கூடிய கல்வி செயல்பாடுகளை அன்றாடம் பார்த்து எங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சிட்ருக்காங்க. நாங்கள் அதை வந்து கரெக்ஷன் பண்ணி அவங்களுக்கு அனுப்பிச்சி விடுறோம். இதில் ஏதாவது, அதாவது அந்த பாட சம்பந்தமாக அவர்களுக்கு ஏதேனும் சந்தேகம் ஏற்படின் அதனை வாட்ஸ்அப் குரூப் மூலமாகவோ அல்லது தொலைபேசியின் மூலமாகவோ அல்லது ஒரு சில குழந்தைகளுக்கு நேரிலோ நாங்கள் வந்து அவர்களுடைய பாடத்திற்கேற்ற சந்தேகங்களை வந்து விலகி கூறி வருகின்றோம். இவ்வாறாக எங்களது மாணவ செல்வங்களின் செயல்பாடுகளானது அன்றாடம் நடைபெற்று கொண்டு வருகின்றது. எங்கள் மாணவ செல்வங்களின் இந்த செயல்பாடுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கக்கூடியது அவருடைய பெற்றோர்கள். ஏன்னா நாங்கள் எப்போ சொன்னாலும் உடனே வந்து அந்த டைமுக்கு அந்த குழந்தைகளை வந்து ரெடி பண்ணி அந்த தொலைக்காட்சியின் முன் அமர வைத்து அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்க வச்சு எங்களுக்கு எழுதி அனுப்புகிறாங்க. ஸோ முதலில் அவர்களுக்கு வந்து நாங்கள் வந்து எங்களுடைய நன்றியை வந்து நிச்சயமாக தெரிவிச்சுக்கணும். அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா எங்கள் குட்டீஸ் எப்போ சொன்னாலும் அவங்களும் சரியான நேரத்திற்கு அமர்ந்து அந்த ஃபோனில் டக்குன்னு அவங்க பார்த்து எழுதி, அதாவது டிவியில் வர்றதை பார்த்து எழுதி எங்களுக்கு ஃபோனில் வந்து அனுப்பிச்சிடுவாங்க. ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி டு சீ மை குட்டீஸ் ஆக்டிவிட்டீஸ் எவ்ரிடே தே ஆர் சென்டிங். Really, I am so happy. Please watch our kids' activities. Thank you. குட்டீஸ், உங்களுக்கு மீண்டும் எனது பணிவான ஒரு வேண்டுகோள் என்னவென்றால், நீங்களோ அல்லது உங்கள் வீட்டில் இருப்பவர்களோ யாரேனும் வெளியில் செல்ல நேரிட்டால் கட்டாயமாக அவர்களை முகக்கவசம் அணியுமாறு சொல்லவும், கூட்டம் மிகுந்த, அதாவது மக்கள் தொகை கூட்ட நெரிசல் அது அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் அவர்கள் செல்ல நேரிட்டால் 2 முகக்கவசங்களை அணிய சொல்லவும், அந்த முகக்கவசங்களை வாய்ப்பகுதி மற்றும் மூக்குப்பகுதி நன்றாக மூடி இருக்குமாறு பார்த்துக்கொள்ளவும், மேலும் 2 மீட்டர் இடைவெளியை பின்பற்ற சொல்லவும், அவ்வாறு வெளியில் சென்று வந்தவுடன் கைகளை நன்றாக கிருமி நாசினி கொண்டு கழுவ சொல்லவும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் உள்ள அனைவரிடத்திலும் சொல்லுங்கள், கொரோனா நோய் தடுப்பு இன்ஜெக்ஷனை வந்து கண்டிப்பாக எல்லோரும் போட்டுக்கணும். அப்படி நம்ம அதை போட்டுக்கிட்டோன்னு சொன்னால் மிக விரைவில் வந்து இந்த கொரோனா நோய் தொற்றிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளலாம். நாம் பாதுகாப்பாக இருப்பதுடன் நமது நாட்டையும் மிக விரைவில் இந்த நோயிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளலாம். என்ன குட்டீஸ், செய்வீங்க தானே? ஓகே குட்டீஸ், நாம் மீண்டும் நாளைய கல்வி தொலைக்காட்சியின் செயல்பாடுகள் மூலமாக இணைவோமாக. தேங்க்யூ குட்டீஸ்.